யார் ராணி? எதுக்காக நீங்க வந்த? எதுக்காக என்ன தேடி நீ வந்த? சொல்லலன்னு வெய்ய, உன்னை போட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? என் பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. ஹாஃப் அன் அவர்ல நான் வெளியில போலன்னு வை, என் ஆளுங்க உள்ள வந்துருவாங்க. ஏற்கனவே நான் இது மாதிரி நிறைய பார்த்துட்டேன். ஏற்காடு வேணா உனக்கு புதுசா இருக்கலாம், எனக்கு 30 வருஷம் பழசு. நான் சொல்றத கேட்டா நீ தாங்க மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன் கேளு, அப்பதான் நாங்க யாருன்னு உனக்கு புரியும். இந்த விஷயத்தெல்லாம் நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? எல்லாரும் பாருங்க, எல்லாரும் கவனிங்க, அண்ணன் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அண்ணன் வந்து இன்னைக்கு சந்தோஷமா எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறாப்புல. எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், ஹாப்பியா இருங்க, யாரும் சோகமா போக கூடாது, என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி சியர்ஸ். தம்பி, இங்க வா. என்ன சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. சர்க்கடிப்பியா? பழக்கம் இல்லைண்ணா. ஏய், பழக்கம் இல்லையா? தம்பி உட்கார வைக்கடா, உட்கார உட்கார உட்கார. இறா, அண்ணன் சந்தோஷமா கேக்குறாப்புல, கொஞ்சம் அடிச்சு விடுறா. இல்லண்ணா, குடிச்சா தலை சுத்தி வாந்தி வந்துடும். இது வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்கியா? இல்ல இல்ல, இன்னைக்கு அடி. இந்த ஒரு டைம் அடிச்சு பாரு, இந்த உலகம் எப்படி சுத்துதோ அந்த மாதிரி நீ சுத்துவ. ஏய், எடுத்து ஊத்துறா. ஹலோ ஹலோ, போட்டோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களுக்கு என்னதான் வேணும்? 50,000 எடுத்துக்கிட்டு நான் சொல்ற லொகேஷன் வா. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், பயப்படாத. சரி. அந்த போட்டோ மட்டும் டெலிட் பண்ணிடுங்க ப்ளீஸ். எங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உயிரியே விட்டுருவாரு. அந்த போட்டோ மட்டும் டெலிட் பண்ணிடுங்க ப்ளீஸ். எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க. அச்சா, வீடியோ டெலிட் பண்ணிடுறா. பண்ணிடுவோம். மொபைல் கீழே சார்ஜ் போட்டிருக்கேன், கீழே வா, உன் கண்ணு முன்னாடி டெலிட் பண்றேன். ஏமா தயங்குற, பயப்படாம உள்ள போ. படு. டேய், எஜி கால் விடு. டேய், இங்கடி வர. டேய், ஓடி ஓடி ஓடி, இங்க 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 வா. சொல்லுடா, போய்கடா போய்கடா. நான் வேலை சொன்னா புரிஞ்சுக்கோ. அண்ணன் சொல்லியிருக்கு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா ஒதுங்கி போயிடு. ஏற்கனவே 4 கான்ட்ராக்ட் எடுத்திருக்க, மறுபடியும் ஏன் வந்து மூக்க நுழைக்கிற? நாங்களா வாழக்கூடாதா? உங்க அண்ணன் இல்ல, எந்த நொண்ணே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான், இந்த ஊர்ல அவனை மீறி எதுவும் நடக்காது, எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான். நீ அவ்வளவு சீக்கிரம் இருந்து வெளியில போக முடியாது.
ராயனா. வணக்கம் தலைவா. வணக்கண்ணா. வணக்கம் முத்து. நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். ஒருத்தன் குடத்தில் கொடுத்துருந்தான், அதான் முடிச்சுட்டு வரேன். ஆமாம், காரில் யார்? தெரிஞ்ச போனேண்ணா, இங்கே தான் வீடு, ட்ராப் பண்ண போயிட்டுருக்கோம். சரி சரி, நல்லா பண்ணுறீங்க. ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன், நான் உனக்கு கால் பண்ணுறேன். வரேன். வாங்க வாங்க. பாய். என் மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துச்சா? என்னடா பாக்குறீங்க? சாப்பிடுங்கடா. என்ன முத்து, உங்கள் டீமில் ஒருத்தனை காணோம்? புகழெல்லாம் இப்போது எங்கள் கூட சேர்றதே இல்லை. எங்கே போகிறான், எங்கே வரான், ஒன்றுமே புரியல தலைவா. முத்து, இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா விஐபி இப்போ நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம கான்டாக்ட் கூட 6 மாதமாக ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நீ அனுப்பின பொண்ணால் தான் சைன் பண்ண வச்சுருக்கேன். முத்து, நம்மளால் முடியாதெல்லாம் அந்த பொண்ணுங்களால் முடியுது. நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் முத்து. அந்த அதிகாரிங்க, இந்த விஐபிங்கெல்லாம் இந்த பொண்ணுங்க விஷயத்தெல்லாம் வீக்காக இருக்கானுங்க. இப்போ நம்ம தொழிலில் பிசிலடிச்சா நம்ம எல்லாம் மாட்டிப்போம். நீங்கள் சொல்கிறது புரியுதுண்ணா. அந்த புகழ் பையன் எங்களுக்கு தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணுறானா? காசி, எங்கே பிசிலடிக்குது? நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் ஜட்ஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ண்ணா. ஆமாம் தலைவா, அப்பெல்லாம் கூப்பிட்டா ஓடி வருவான். இப்போ என்னடான்னு கேட்டால் ஹீரோயினை இன்று எடுக்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சாக்கு சொல்கிறான். இது ரொம்ப டென்ஷன் முத்து, டைம் பார்த்து முடிச்சு விடு. எந்த ஹீரோயின் முத்து? அவ தான் நம்ம ஹீரோயின், சீஜா. என்ன முத்து சர்வசாதாரணமாக சொல்கிற? அந்த மாதிரி ஹீரோயினை நம்ம கண்ட்ரோலில் வச்சா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். உன்னால் முடியுமா? என்ன தலைவா இப்படி கேட்டீங்க? நமக்கு என்ன புதுசா? நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நாளைக்கு என்ன பண்ணுறேன்? நீ என்ன உணலம் பண்ணு, உன் பின்னாடி நான் இருக்கேன், என் பின்னாடி இந்த அரசாங்கமே இருக்கு. உன்னால் பண்ண முடியுமா? நான் முடிச்சுட்டு சொல்கிறேன், லைவாக வந்து பாருங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு பார்க்குறியா? நீ தான் சாவ போறிய. ஏற்கனவே ஸ்க்ரட்ச் பிடிச்சாண்டி வந்திருக்கேன். என்ன சொன்ன, என்ன சொன்ன? ஸ்கெட்சு உன்னோடதா? மொத்த ஸ்கெட்சும் என்னதுடா? நீங்க உட்கார்ந்துருக்கிறதே நான் போட்ட ஸ்கெட்ச் தான்டா. இந்த பாரு, இந்த பையன்தான். இவனா? ஆமா. இவன் பேர் புகழாச்சே. நீ என்ன பண்றன்னா சொல்லுங்க சார். இந்த பையனை ஹீரோயினை என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பு. கண்டிப்பா சார். உனக்கு ஹீரோயின் ஸ்ரீஜா தெரியுமா? ஆ சொல்லுங்க சார். நம்ம ஏற்காட்டுக்கு அவங்க ஷூட்டிங் வந்திருக்காங்க. நாளைக்கு மினிஸ்டர் மீட்டிங் இருக்கு, நம்ம ஸ்டாஃப் எல்லாம் அங்கே போறாங்க. ஓகே சார். நாளைக்கு நீ மட்டும்தான் இன்டர்வியூ எடுக்கணும், எடுப்பியா? ஓகே சார், நான் பண்றேன் சார். இவர் யாரு? டிரைவர் தானே நினைக்கிறேன். ஆமா. இல்ல, நீ சொன்னியே ஒரு சேனல், அந்த சேனலோட எம்டி அவர் என்னுடைய நண்பன். ஹலோ மேடம். ஹலோ. இப்போ எனக்கும் என் நண்பனுக்கும் ஹோட்டல் மேனேஜர் இன்னும் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நம்ம பிளானை பத்தி தெரியும். ஓகே. நம்ம பிளான் படி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அந்த பையன் 11:30 ஹோட்டலுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறமா நீ நினைக்கிறது செய்யும், சரியா? அப்புறம் முக்கியமாக இந்த இது சேஃப்டி பார்த்து. தேங்க்ஸ் அங்கிள், எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அப்பா செஞ்ச உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் வெறும் தூசுமா. சரி, நீங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டுருங்க, ஐல் பி பேக் இன் 2 மினிட்ஸ். ஓகே மேடம். என்ன பண்றது?
ஹலோ அங்கிள். சொல்லுமா. நம்ம பிளான் படி அவன் வரல அங்கிள். இன்னொருத்த வந்திருக்கான். என்னமா சொல்ற? அப்ப அவன் வரலையா? இப்ப என்ன பண்றது அங்கிள்? சரி, நீ எதுவும் யோசிக்காத. நம்ம போட்ட பிளான் படியே செய். கண்டிப்பா இவங்கிட்ட ஏதாவது குழு கிடைக்கும். ஓகே அங்கிள். சரிமா, பாய். டோர்ல டு நாட் டிஸ்டர்ப் போர்டு இருக்கும், அதை வெளியே மாட்டிக்கோங்க. அப்புறம் நீ யாரு வராங்கன்னு சொன்ன? யாரு வேணாலும் வரட்டும். Always welcome.